ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம், எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க. வானதி மேடம், பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்க்குற வைத்தியருக்கு பைத்தியம் பிடிச்சிட்டா எந்த வைத்தியர்கிட்ட போய் தாம் பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்த்துட்டு மற்ற பைத்தியத்துக்கு வைத்தியம் பார்ப்பாரு? இது உங்களுக்கு புரியலன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொல்கிறேன். காஞ்சி போன பூமியெல்லாம் வற்றாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிடுச்சுன்னா ஆக்சிடென்ட் ஆனால் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிற ஆம்புலன்ஸே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அப்படித்தான் இருக்குது மேடம் உங்கள் நிலைமையே. இந்தியாவில் இருக்கிற எந்த பெண்களுக்கு பிரச்சனை வந்தாலும் தட்டி கேட்குற வட்டி கேட்குற பெட்டி கேட்குறேன்னு போகிற உங்களுக்கே இந்த நிலைமை ஆயிடுச்சே. ஆனால் பாருங்கள் மேடம், ஒரு ஸ்கூல் பொண்ணு தற்கொலை பண்ணதுக்கு இந்தியாவே கதறிட்டு இருக்கு. அதுலேயும் உங்கள் தலைமையில் நாலு லேடிஸ் வந்து அதுக்கான நீதியை கேட்குறாங்க. இப்போ கூட பாருங்கள் மேடம், தப்பு பண்ணுறவங்க மேலே தான் கேஸே ஃபைல் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே டெல்லியிலேருந்து நாலு பேர் வந்துட்டு அதுக்காக கேள்வி கேட்குறாங்க. ஆனால் பாருங்கள் மேடம், உங்களுக்கு நடந்த அநீதிக்கு யாருமே கேட்க போகிறதில்ல, நாங்கள் தான் கேட்கணும். இப்போ சொல்லுங்கள், உங்களுக்கு நடந்த அநீதி என்ன? கூட்டத்தில் தெரியாமல் நாலு பேர் இடிப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு கூட இங்கே பாதுகாப்பு இல்லையா மேடம்? உண்மையாகவே தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க மேடம். குறிப்பாக பிஜேபியில் இருக்கிற பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பு இல்லை. இந்த மூணு நாளாக நாங்கள் உங்களுக்காக நீதி கேட்டுட்ருக்கோம், இந்த அளவுக்கு கஷ்டமாக போச்சுங்க மேடம் உங்களுக்கு? பொதுவாக நம்ம ஊரில் பாதிக்கப்பட்ட பெண்கள் யாருமே நீதி கேட்டுட்டு வரவே மாட்டாங்க. அது ஏன்னு தெரியுமாங்க மேடம்? அதுக்கும் படத்திலிருந்தே எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க மேடம். ஒரு கேவலமான ஒரு படம் விதி, அதில் பூர்ணிமா தனக்கு நீதி கேட்டுட்டு கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. அங்கே டைகர் தயாநிதிங்கிற ஒருத்தர் கேள்வி கேட்பார், இந்த குற்றம் சாட்டப்பட்டவர் உங்கள் உடம்பில் எங்கே கை வச்சாரு அப்படின்னு ஒரு புனிதமான கேள்வி கேட்பார். உடனே அரசு வக்கீல் எந்திரிச்சு இது வந்து பெண்ணை கேவலப்படுத்துறதுக்கான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம டைகர் தயாநிதி இது ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பயந்துட்டு தாங்க மேடம் நம்ம ஊரில் இருக்க பெண்கள் யாருமே நீதி கேட்டு வர்றதே இல்லை. அதையும் தாண்டி நீதி கேட்டு வர பெண்கள் எல்லாரும் காமனாக சொல்கிற ஒரு வார்த்தை என்னன்னு தெரியுங்களா மேடம்? தனக்கு இழைக்கப்பட்ட அநீதி இனி வேற எந்த பெண்களுக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்றது தான். தேசிய மகளிர் அணி செயலாளரான வானதி மேடம், நீங்க எப்ப கேஸ் கொடுக்க போறீங்க? இதெல்லாம் எங்க கட்சிக்குள்ள சகஜங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது இருந்துட்டு போட்டோம். கட்சியை தாண்டி ஒரு பெண்ணா நீங்க வெளியே வாங்க. ஏன்னா இதெல்லாம் கட்சி பேதம் இல்லாமல் ஆண் பெண் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நடக்குது. பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குக்கிராமத்தில் இருந்து இதுக்கான நீதி கேட்கல அப்படின்னா அதுவே தப்பு. ஆனால் நீங்கள் ஒரு தேசிய கட்சியோட உமன் செக்ரட்டரி, லாயரு, எம்எல்ஏ, நீங்களே வரலனா எப்படிங்க மேடம்? இந்த எஸ்பி சேகர்னு ஒரு ஆள், அவர் பெண்களை பற்றி தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார். அப்புறம் கோர்ட்டில் வந்து அது நான் சொன்னது தப்புன்னு மன்னிப்பு கேட்டார். அது தப்புங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பெண்கள் எந்த ஃபீல்டில் மேலே வந்தாலும் அதை தப்பாக பேசுறது தான் இந்த சமூகம். ஆனால் தப்பாக நடந்துக்கிட்டால் என்ன பண்ணுறது? வானதி மேடம், இந்த கட்சியெல்லாம் விட்டுருங்க. ஒரு உமன் செக்ரட்டரியா, ஒரு வக்கீலா, ஒரு எம்எல்ஏவா தைரியமாக அவனை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க. ஏற்கனவே கட்சி பேர் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கட்சியை காப்பாற்ற நினைக்காதீங்க. நீங்கள் காப்பாற்ற வேண்டியது பெண்களை. சொந்த கட்சியாகவே இருந்தாலும் பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வானதி பொங்குவாங்கங்கிறத காட்டுங்க. டவ்வை சிம்மிலேயே வச்சிட்ருக்காதீங்க. உங்கள் அமரேந்திர பாகுபலியான அண்ணாமலை சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பெண்ணை பற்றி தப்பாக பேசுனா நாக்கை வெட்டுவேன், பெண்களை தொட்டால் கையை வெட்டுவேன்னு சொன்னார். இன்னும் இந்த விஷயம் நம்ம அண்ணாமலை எனக்கு தெரியல போல, தெரியப்படுத்திடுங்க. ஏன்னா அவர் சின்ன சின்ன யூடியூப்லாம் பார்க்க மாட்டாராட்ருக்கு. அவர் 10 லட்சத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூப் மட்டும்தான் பார்ப்பாங்களாம். ஆனால் அந்த 10 லட்சத்துக்கும் மேலே சப்ஸ்கிரைபர் உள்ள யூடியூப்பில் எதுலேயுமே இதை பற்றி பேசலை. குறிப்பாக அந்த சாணக்கியா பேசவே இல்லை. இப்போவாது புரிஞ்சுக்கோங்க மேடம், நாங்கள் உங்கள் கொள்கைக்கு தான் எதிரி, உங்களுக்கு கிடையாது. உங்கள் கொள்கைன்னு சொன்னது கூட நீங்கள் இருக்கிற கட்சியோட கொள்கை, உங்களை கூட கிடையாது. பெண்களுக்கு பிரச்சனைனா அதுக்கு நாம தான் குரல் கொடுக்கணும். அது வானதியாக இருந்தாலும் சரி, கௌதமியாக இருந்தாலும் சரி. உங்க கட்சிக்காரங்க இதை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசிட மாட்டாங்க. உங்களை மாதிரி இருக்க வேற யாருக்கும் அங்கே இப்படி நடக்க கூடாதுன்னா நீங்க தான் குரல் கொடுக்கணும்.
நீங்கள் குரல் கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்களுக்கு ஒரு கோரிக்கை மட்டும் நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் கட்சியை காப்பாத்துறங்கிற பேரில் எனக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னு மட்டும் சொல்லி தொலைஞ்சிடாதீங்க. ஏன்னா சும்மாவே ஆடுவானுங்க கிறங்க முடிச்சவனுங்க. அந்த கிறக்கத்தையே தலையில் தூக்கி வச்சா எந்த அளவுக்கு ஆடுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல. நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன்னு பராசக்தி கணேசனா பேசுறீங்களோ இல்லையோ கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாவது பேசுங்க, இல்ல பெண்ணுக்கு ஒரு அநீதினா வாதாடுற வக்கீலாவது பேசுங்க. இப்படி எந்த வகையிலயுமே நீங்க பேசாம இருந்துட்டீங்கன்னா கடைசியில என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உன்னையே அங்க காப்பாத்த முடியல, எங்களை எப்படி நீ காப்பாத்துவே நீங்க ஓட்டு கேட்க போகும்போது சொல்லிடுவாங்க. அரசியல்ல எந்த கட்சியா இருந்தாலும் பெண் ஜெயிச்சு வர்றது ரொம்ப கடுமையான விஷயம்தான், திருப்பியும் தோத்துறாதீங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற 10 எம்எல்ஏக்கள்ல நீங்க ஒருத்தங்க தான் பெண். ஆனா நீங்க ஒருத்தங்க மட்டும்தான் உங்க தொகுதிக்காகவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. தொகுதிக்காக பேசுற வானதி மேடம் தனக்காக எப்ப பேச போறீங்க? தயவு செய்து இந்த விஷயத்துல நீங்க சுயநலமாவே இருங்க, தப்பே இல்லை. பெண்களுக்கான பாதுகாப்பில் சுயநலம் என்பது கட்டாயம் பொதுநலமே. வானதி மேடம், இந்த 3 நாள் லேட்டே ரொம்ப அதிகம்தான். குற்றவாளிய நாளைக்கே தூக்கி ஜெயில போடுங்க. நீங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். இப்ப நீங்க எடுக்க போற தைரியமான முடிவு கூட உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய மைல்கல்லா இருக்கும். எஸ், வானதி மேடம் உண்மையாலுமே ஒரு அரசியல்வாதி, ஒரு வக்கீல், ஒரு பெண்ணுரிமை போராளிங்கிறத நீங்க நிரூபிச்சு காட்டுங்க. அடுத்த தலைவர் நீங்க தான். இனி உங்க கட்சியில எந்த பெண்களுக்கு இப்படி நடந்துடக்கூடாதுன்னா நீங்க வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல, தலையை. ராஜமாதா சிவகாமி தேவியின் கட்டளையே சாசனம். ராஜமாதா சிவகாமி தேவியாக வானதி உருவெடுப்பார். அவங்க வராங்களோ இல்லையோ ஆனா நம்மளோட கடமையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பெண்களை பாதுகாக்கணும்னா இங்க இந்தியா கூட்டணி ஜெயிச்சே ஆகணும். சோ ஓட்டு இந்தியா கூட்டணி, சேவ் இந்தியா. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.